ஸோ டெய்லி மார்னிங் நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் செக் பண்ணுறது மூலமாக நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ கூகுளில் டிஎன் ஜாப்ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் நம்மளுடைய வெப்சைட் ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே எளிமையாக கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைய வேலைவாய்ப்பு, தமிழக அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு, தனியார் வேலைவாய்ப்பு, ஸோ அதிலிருந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட பிரித்து கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கூட நீங்கள் ஜாபை வந்து ஈஸியாகவே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஜாபுமே இதில் விசபிளாக இருக்கும். அதோட ஹெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஜாபுக்கு டேட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஎன் ஜாப் சோன். சிஏஜின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா சரிங்களா, இங்கேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வகையான கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர், ஸோ இன்னொன்று வந்து அக்கௌண்டன்ட் சரிங்களா. இந்த ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6409 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து ஸ்டேட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அதற்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், பே ஸ்கேல்ஸு எல்லாமே ப்ரீஃபாகவே இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்ட் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரு 4402 வேகன்சி இருக்கிறதாகவும், அதில் வந்து ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 288 வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. சேம் உங்களுக்கு இதுலேயும் அந்த குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், பே ஸ்கேலு, ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. பட் இந்த எக்ஸாம் அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ண முடியாது அப்புறம் எதுக்கு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நீ போடுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சிஏஜி ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க, அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் அந்த கேண்டிடேட் அதாவது வேகன்சியில் ஒரு 50% வந்து அவங்க ப்ரொமோஷன் மூலமாக அதாவது டெபுட்டேஷன் மூலமாக வந்து அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்களா, ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% ஆஃப் அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட வந்து கருத்து கேட்டிருக்காங்க, லைக் இந்த மாதிரி நாங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறோம், இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை அதாவது உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட லாஸ்ட் டேட்டையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த ஜாப் எல்லாமே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய சிஜிஎல் அந்த எக்ஸாமில் தான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அந்த எக்ஸாம் மூலமாக தான் இந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதில் பெரிய காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா தினத்தந்தி பேப்பரில் கூட வேலைவாய்ப்பு செய்திகளில் இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதாவது 10811 வேகன்சி இருக்குது, அது வந்து மத்திய நிதித்துறை அமைச்சகத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் இதை பார்த்துட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் சிஏஜி ரெக்ரூட்மெண்ட் அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ஃபேக் லிங்க்ஸ் வருது. ஸோ அது மூலமாக நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி நிறைய மணி வந்து நீங்கள் பே பண்ணிடாதீங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேக் லிங்க்ஸ் கூட நான் பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணிடாதீங்க. ஒரு அதனால் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது மூலமாக உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்தது உண்மை தான், நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டை கூட செக் பண்ணிக்கலாம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நம்ம கிட்ட ஒரு கருத்து தான் கேட்டிருக்காங்களே தவிர அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே அவங்க கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. இது தொடர்பாக உங்ககிட்ட வேறு ஏதாவது லிங்க் வருது, அப்ளை பண்ண லிங்க் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் தான் இதை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.